எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிறதுக்கும் லேப்ரோஸ்கோபிக்கு என்ன கனெக்ஷன், என்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசலாம். பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி கண்டிப்பாக ஹேஸ் அ இட்ஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. இந்த எண்டோமெட்ரோசிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து டயக்னாஸ்டிக் டூலுன்னு சொல்லலாம், ப்ளஸ் ஆப்ரேட்டிவ் டூலும் சொல்ல முடியும். நம்ம லேப்ரோஸ்கோபி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பவுடர் பர்ன் மாதிரி, அதாவது அங்கங்கே தெளிச்சு விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து டிஷ்யூஸ் வந்து ப்ரௌன் கலர்லையோ பிளாக் கலர்லையோ ஒயிட் கலர்லையோ அந்தந்த ஸ்டேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைப்பை மேலேயோ டியூப் மேலேயோ இல்லை குடல் பகுதி மேலேயோ மூத்திரப்பை மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து மைல்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக அது அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து மற்ற உறுப்புகளெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து எலக்ட்ரோ காட்ரி இல்லைன்னா வந்து அந்த காட்ரிசேஷன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் பண்ணி நம்ம அதை வந்து பேர்ன் பண்ணுறோம், அதாவது அந்த இதை வந்து பேர்ன் பண்ணுறோம். அப்போ என்னாகும், அப்போவே அந்த டிசீஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ நிறைய முறை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டைம் வந்து கிரேட் ஒன் ஸ்டேஜ்லேயே நம்மளை கண்டுபிடிக்க முடியும், அந்த அதை வந்து பேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதில் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பாசிபிள் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அந்த அது வந்து ஒரு பரு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி பாயில் மாதிரி ஃபார்மாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு ரொம்ப ஒட்டுன மாதிரி ஆரம்பிக்கும், ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டியூப் எல்லாமே வந்து நார்மலாக இருந்தால் கூட இந்த முட்டைப்பை தான் மெயினாக வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ முட்டைப்பை வந்து ஒரு ஒரு பக்கமும் வந்து அந்த ஒட்ட ஆரம்பிச்சுட்டு கீழே வந்து கர்ப்பப்பைக்கு வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் வந்து நிறைய அந்த சப்போர்ட் வந்து இருக்கிற இடத்துலலாம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கர்ப்பப்பை வந்து நேராக இருக்கிறதுக்கு பதில் வந்து இப்போ பின்பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதனாலே வந்து நிறைய முறை நான் ஸ்கேன்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா யூட்ரஸ் அந்த பொசிஷனை பார்த்துட்டே அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரோசிஸ் இருக்கான்னு ஒரு சில பேரால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த முட்டைப்பையை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். லேப்ரோஸ்கோபிக்காக பார்த்தீங்கன்னா முட்டைப்பையை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடிப்பகுதியிலேருந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற இடத்துலலாம் வந்து அதுக்குரிய வந்து கரண்ட் கொடுத்தோன்னா அது போகிற ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தணுனாலே அது வளரதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கட்டிகள். இது வந்து சாக்லேட் கட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். அது சில பேருக்கு வேறு எதுவுமே இல்லாமல் ரெண்டு பக்கமும் சாக்லேட் கட்டி மட்டுமே இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்ளே வந்து போகவே முடியாது, அதாவது மொத்தமாக அந்த பெல்விஸ் அப்படிங்கிறது கர்ப்பத்துக்கான சம்மந்தமான எல்லா உறுப்புகளையும் வந்து உள்பக்கம் பார்க்கவே முடியாத அளவுக்கு மேலே எல்லாமே குடல் எல்லாமே மூடி இருக்கும். மெயின்லி பார்த்திங்கன்னா பவல் அடிஷன்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் மூத்திரப்பை மொத்தமாக அதில் வந்து மூடி இருக்கும். உள்ளே போய் நம்ம கை வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம போகும்போதே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸை ப்ராப்பராக அனஸ்டிடைஸ் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டோடு நம்ம உள்ளே போகணும். போயிட்டு அதுக்குரிய என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் கட்டியை கண்டிப்பாக நீக்கணும். சாக்லேட் கட்டி அதே மாதிரி எந்த மாதிரி விதத்துலலாம் நீங்களான்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோல்ஸ் போட்டு ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிஸ்ட் இருக்கேன்னா அதில் இருக்கிறது வந்து வெளியில் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அது திரும்ப திரும்ப அந்த ஃபார்ம் ஆகாமல் நம்ம தடுக்கிறதும் வந்து மெயின் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எண்டோமெட்ரியோசிஸ் நோய் முற்றி குழந்தையின்மையை ஏற்படுத்தும் போது மருத்துவர்கள் அதற்கேற்ப சிகிச்சை திட்டங்களை வகுப்பர். எண்டோமெட்ரோசிஸில் வந்து ஐவிஎஃப்க்கும் என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஐவிஎஃப் ஹேஸ் அ மேஜர் ரோல். நம்ம இவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சிகிச்சையில் வந்து நிறைய பேர் ஜிபிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர் வரும்போதே நிறைய முறை அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டோ இல்லை ரெக்கரன்ஸ் ஓடுவோம் இல்லை ப்ரீவியஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியரோட தான் வராங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நமக்கு வேறு ஏதாவது எக்ஸிஸ்டிங் சிஸ்ட் ஏதாவது இருக்கா, ஓவரிஸ் வந்து ஸ்கேனில் அக்சசபிளாக இருக்கா, மெயினாக அதை பார்க்கணும். நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் மெடிசன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் எக்கே எடுத்திருக்க முடிஞ்சிருக்காது. அதாவது ஓவரிஸ் வந்து நம்ம ஸ்கேன் மூலமாக பார்க்கும்போது சரியாக தெரியணும், ரெண்டு பக்கமே ஓவரிஸ் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக நம்ம வந்து முட்டைகளை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் சரியாக இருக்கா இல்லை அப்படிங்கிறது பேசிக் அசஸ்மெண்ட் எல்லாருக்குமே நம்ம பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு வந்து வேறு எதுவும் ப்ரீவியஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் திரும்ப ரெக்கரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் சர்ஜிக்கல் கிளியரன்ஸ் திரும்ப பண்ணி ஆகணும். பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஒரு இன்ஜெக்ஷன் லாங் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அவங்களோட உள் பக்கமாக இருந்து வருகின்ற உடல்லேருந்து வருகின்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மாதவிடாய் வந்தோடனே அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்காலை நம்ம சூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏஜை பொறுத்துட்டு அவங்களோட ஒவ்வேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே டே 2 ஆர் டே 3 பார்த்துட்டு ரிசர்வ் கரெக்டாக இருந்ததுன்னா
அவங்களுக்கு ரொட்டீன் ப்ரோட்டோக்கால் பண்ணுறோம். அதே ரிசர்வ் கம்மியாக இருந்ததுன்னா ஏஜ்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ் கொடுக்க முடியுங்க அந்த மாதிரியான ப்ரோட்டோக்கால்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அளவு வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாக எவ்வளோ எக்ஸ் வருது எவ்வளோ எக்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இக்ஸி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து புவர் குவாலிட்டி ஊசைட்டாக இருக்கும், ஃபர்டிலைசேஷன் ப்ராப்ளம்ஸ் வர முடியும். இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இக்ஸி முறையில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்ஸஸ் கொடுக்கும். ப்ளஸ் முட்டைகளோட எண்ணிக்கை வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு மூணோ நாலோ தான் கிடைக்கும். அந்த மாதிரியான முட்டைகள் இருக்கும்போது நமக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணி நம்ம சான்ஸ் எடுக்க முடியாதுன்றதுனால இக்ஸி மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கரு நல்லா வளர்ந்ததுன்னா 5 நாட்கள் கரு வந்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்களோட யூட்ரஸ் சரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா அதே மாதத்தில் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். பட் ஒரு சில பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால அந்த டிசீஸை வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக எங்காவது இருந்து கொஞ்சம் வந்து அது தூண்டுதல் இருக்கிறதுனால ஸ்டிமுலேஷன் இருக்கும்போது அது கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மாதம் வந்து நார்மல் நேச்சுரல் சைக்கிளில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஈவன் ஒரு 4 or 5 எக்ஸ் இருந்தால் கூட வந்துட்டு எம்பிரியோஸ் நல்லா இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சி வந்து சான்சஸ்க்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி எண்டோமெட்ரியம் லேயரிங் பார்த்துக்கணும். நமக்கு முட்டைகளும் கரு மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை உள்பகுதியும் சரியாக இருக்கா. அவங்களுக்கு அதே மாதிரி கரு உள்ளே வைக்கப்படுகிற அந்த ப்ரொசீஜர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவங்களுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா எண்டோமெட்ரியோசிஸில் எது எடுக்கும்போது டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபிக்காக கிளியர் பண்ணணும். பட் கருவை உள்ளே வைக்கிறதுக்கு 2-3 ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒன்று வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது சர்வைக்கல் லாஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் லாஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக அவங்களுக்கு ஃபைப்ரோஸ்ட் ஆகிடும். அதனால் அவங்க உள்ளே போகிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது முன்னாடியே நம்ம அசஸ் பண்ணி நம்ம டைலேட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது டிஃபிகல்ட்டி வந்து உள்ளே வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒட்டிட்டு கர்ப்பப்பையை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிட்ருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த கர்ப்பப்பையோட ஆங்கிள் எல்லாமே மாற்றி இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறத விட பின் நோக்கியோ இல்லை வந்து வளைஞ்சிட்டோ இல்லை வந்து வேறு மாதிரியான ஒரு பக்கமாக கூட இழுத்துட்டுருக்கலாம். ஸோ நமக்கு சரியான அந்த ஆங்கிளில் வந்து நம்ம கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். அதனால் அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு இப்போல்லாம் வந்து நம்ம அந்த இங்கே ஜிபிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து டிப் வந்து நம்ம நமக்கு ஸ்கேனில் சரியாக தெரியும் நம்ம எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்னு சொல்கிறது எக்கோஜெனிக் டிப்புன்னு சொல்கிறது. அந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு கெத்திட்டஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு சரியான டைரெக்ஷனில் போகிறோமான்றதை பார்க்குறோம். அதே மாதிரி பிளேஸ் பண்ணுறது வந்து கர்ப்பப்பையோட மேல் பகுதியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே வைக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது ரொம்ப கீழ் நோக்கி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மேலே பிளேஸ் பண்ணாலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறது வித் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கரெக்டாக அசஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணோன்னா அந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கருவை உள்ளே வைக்கப்படுங்கிற இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா ப்ரெக்னென்சி சான்சஸை நம்ம அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அதுக்குரிய மருந்துகள் மாத்திரைகள் சப்போர்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்தோன்னா ப்ரெக்னென்சி சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் ப்ரெக்னென்சி ஆனதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து இதுக்கு ஒரு சிகிச்சையாக மாறுறதுனால அவங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்லி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. தே வில் பி பெட்டர் வித் ப்ரெக்னென்சி அண்ட் மெடிசன்ஸ். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். நாங்கள் மேரேஜே 6 இயர்ஸ் ஆகுது. ஒரு 5 ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம். மேரேஜே 5 ஹாஸ்பிட்டல் நிறையா சொல்ல விரும்பல அந்த ஹாஸ்பிட்டல் நேமு, ஆனால் பார்த்துருக்கோம். எல்லாமே கைனாலஜிக்கு தான் பார்த்தோம். அங்கே பார்த்தோம் எல்லாருமே பிறக்கும் எந்த குறையும் இல்லை எதுவும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரிலேஷன்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிறக்கும் தான் வெயிட் பண்ணுங்கள், பிறக்கும் அதை தான் சொன்னாங்க. ஆனால் சிக்ஸ்த்து ஒன்னாக இங்கே காலை வச்சோம். சரி ஜிபிஆர் யார் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ எல்லாமே பார்த்தோம் பேபி இல்லாததுக்கு. சரி இதுவும் அதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம். 5 ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு சின்ன குறை இருந்துச்சு, அது சொல்லவே இல்லை உண்மையாக. ஆனால் மேம் தான் சொன்னாங்க IUI ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. வேண்டாம் மேம், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக IVF பார்த்துருங்க, அமௌண்ட்டு ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு IVF பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்னுடைய சஜஷன் கேட்டுக்கிட்டு தான் மேமும் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேசினாங்க IVF ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. நிறைய சொல்லி கொடுத்தாங்க மேம். ஆனால் அவங்க சொன்னபடியே ஃபாலோ பண்ணோம். கன்சீவ் ஆனால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு.
கன்ஃபார்ம்ன்ட்டு தெரிஞ்ச உடனே பிளட் டெஸ்ட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி. 9 மந்த் ஃபுல்லாக முடிஞ்சு தான் பேபி எனக்கு பிறந்தது. லாஸ்ட்டாக பிறந்த உடனே நாங்கள் என் ஹஸ்பண்டை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோங்க. ஆனால் ஜிபிஆர் ஹாஸ்பிட்டல் மேம், அந்த புவனேஸ்வர் மேம்க்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஜிபிஆர் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை முகப்பேரன் ஓஎம்ஆர், திருப்பத்தூர், நெல்லூர், ஸ்ரீலங்கா. ஜிபிஆர் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், HIG 1027, 6th Main Road, Mugapair Airy Scheme, Mugapair West, Chennai 600037, Tamil Nadu, India. Cell 9401055555. Email contact@gbrclinic.com. Website www.gbrclinic.com.